அஸ்லாம் வலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறோம். என்ன விளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈதுக்கான பசியாரதான். ஈதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இப்பவே வந்து பசியார செய்ய போறனா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஈதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால ஒரே டைம்ல இதை எடுத்து வைமா, ஒரே டைம்ல எல்லாருக்கும் வந்து நம்மளால செஞ்சு கொடுக்க முடியாது. அதனால பாதி பேருக்கு வந்து இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போறேன். இன்னைக்கு நோன்பு பாத்தீங்கன்னா 27, ஒரே 27 ஆகுது. சோ பாதி பேருக்கு இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, அதுவும் இன்னைக்குதான். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் தான் பண்ண போறோம். நாளைக்குதான் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ண போறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு வாங்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லாமே ஒரே டைம்ல செய்ய முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. முட்டை உடைஞ்சிருச்சு. ஆமா, ரெண்டு பாக்கெட்லயுமே முட்டை உடைஞ்சிருச்சு. முட்டைக்கு அந்த பாக்ஸ் வந்து கொடுத்து விடல, அதனால இந்த மாதிரி கவர்ல போட்டு வாங்கிட்டு வந்ததுனால உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்து எனக்கு பெரிய வேலையெல்லாம் கிளீன் பண்ணணும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல. அதனால தான் ஒரு பாதி பேருக்கு வந்து இப்போ செஞ்சு கொடுத்துட்டு மீதி பாதி பேருக்கு பெருநாள் டைம்ல செஞ்சு கொடுக்கலான்ட்டு. இன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அப்படியே இந்த பிளாக்ல வந்து நீங்கள் பாருங்க. அஸ்லாமு அலைக்கும் எல்லாருக்கும். அட்வான்ஸ் ஈத் முபாரக். தம்ரோட்டு வந்து செஞ்சு வச்சாச்சு, தம்ரோட்டு செஞ்சு நேத்தே வச்சாச்சு. இன்னைக்கு வந்து பிஸ்கெட் புட்டிங் வந்து செய்யலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பராட்டா வந்து வீட்டில் செய்யறதா இல்லை ஆர்டர் போடுறதா தெரியல. அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி வந்து செய்ய போறேன். அதுக்கு தேவையானதான் வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல நான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ண போறேன். இந்த மல்லிபுதினால கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எக்லாம் வந்து கிளீன் பண்ணி வைக்க போறேன். உங்களுக்கு வந்து நான் தம்ரோட் காட்டுறேன். தம்ரோட் வந்து நேற்று நைட்டு செஞ்சோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. தம்ரோட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ரியாஸ்ட்ட கொடுத்துட்டேன். ரியாஸ் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டாரு. தம்ரோட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணேன், பட் நடுவில் கொஞ்சம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால வேலையை முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கிறப்போ மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஊது போட்டுட்ருக்கிறேன். ரமதான் ஃபஸ்ட்டு டேலேருந்து நினச்சிட்ருக்கிறேன் இந்த ஊது போடுறத ஏதாவது ஒரு வீடியோவில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைப் ஊது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோவில் காட்டலாமே அப்படின்னு நினச்சே முடியவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து காட்டியாச்சு. இந்த வீடியோ வந்து 2 டேஸாக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே அந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ பார்க்கலாம், மீதி பாதியை வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி தான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அதே மாதிரி பஜ்ஜி மாவும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செஞ்சிட்டேன். நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் இதை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் நான் வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். காய்ச்சினதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். இப்போ நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் புட்டிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பிஸ்கெட் புட்டிங் வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி செய்கிறதுண்டு. நம்ம சேனல்லே கூட தனியாக அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் வந்து நான் டீட்டெயிலாக எதுவும் காட்டல. ஆனால் இதுக்கான பசியாரம் வந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து அப்படியே வந்து டக் டக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து பிஸ்கெட் புட்டிங்க்கு நம்ம வந்து அந்த கேரமல் செய்வோம் இல்லையா, அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20 பிஸ்கெட்டுக்கு நான் வந்து இந்த புட்டிங் செஞ்சேன். செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து இதை ஃபஸ்ட்டு டேவே ரெடி பண்ணிட்டேன் இல்லையா, அடுத்த நாள் ஈவினிங் தான் நம்ம வந்து பசியார கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். அதனால் இதை வந்து நோம்பெலாம் திறந்துட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு, அதாவது ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து இது வேக வச்சிடலாம். ரெடி அதாவது வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே வச்சுட்டேன். சஹர் டைமில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா ஆறி இருந்துச்சு, ஸோ அப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ ஹாஜா பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படி இல்லைனாக்கா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து ஹாஜாவுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, சோ அதனால ஆர்டர் பண்ணனும். இப்போ இதானே ஃபேஷன்.
அன்னைக்கு ரமதான் 27. ஸோ ஒத்தைப்படை இரவு தொழுகை இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்கு காலையிலேருந்து தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாதி வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தைப்படை இரவு அன்னைக்கு தான் எடுத்தேன். ஸோ ரைஹானோட ட்ரெஸ் வந்து அன்னைக்கு இதுதான், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாஜா வந்து அவரோட ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டார். நான் வந்து பிஸ்கட் புட்டிங் செஞ்சிகிட்டு இருக்கும்போதே கேஸ் வந்து காலி ஆகிடுச்சி. ஸோ அதனால் கேஸ் வந்து மாற்றி கொடுத்துட்ருந்தாரு ஹாஜா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஸ்கட் புட்டிங் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வட்டலப்பத்துக்கு நான் பால் காய்ச்ச போகிறேன். பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுக போகிறோம். தொழுதுட்டு வந்து தான் நான் வந்து வட்டலப்பம் வைக்கணும். நம்ம வீட்டில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் எங்களால் வந்து வீடியோஸ் தான் எடுக்க முடியல. எல்லாருமே வந்து இந்த வாட்டி ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சுத்தமாக டைமே இல்லை. எதனாலன்னு வந்து எனக்கே வந்து கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த வேலை முடிஞ்சுன்னா அடுத்த வேலை, அடுத்த வேலை முடிஞ்சுனா இன்னொரு வேலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. எங்களால் வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரியே நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. எப்போவுமே பிஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஷால்லா இதுக்கப்புறமாச்சும் இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை எப்போவுமே வந்து விட்டு கொடுத்துடாமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வட்டலப்பத்துக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாதாமும் முந்திரியும் ஊற வைக்கிறேன். ஸோ இதை ஊற வச்சுட்டு நம்ம தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதுங்காட்டிலும் ஊறிடும். நான் தொழுக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா வேலையும் வந்து முடித்து வச்சுட்டு ஒரு வழியாக தொழுகிறதுக்கும் போயாச்சு. போயிட்டு இப்போ நாங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கும் வந்துட்டோம். எங்கள் ஊரில் லாஸ்ட்டு 10 நாள் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். தொழுகிற எல்லா பள்ளியிலையுமே சஹருக்கான சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து தொழுக போயிருந்தோம் இல்லையா, அந்த பள்ளியில் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்லாம் கொடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு. ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் தம்ரோட் அல்வா, பால்கோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்த உடனே வந்து ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, இந்த வீடியோவை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷால்லா இதோட அடுத்த பார்ட் வந்து ஈதுக்கு அப்புறமா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து பெருநாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி வந்து 29 போகிறேன். நாங்கள் 29 நோன்பு வச்சுருக்குறோம். இன்ஷால்லா நாளைக்கு வந்து கண்டிப்பாக பெருநாவாக தான் இருக்கும். அதனால் பெருநாள் கழித்து பார்க்கலாம்.